Hi friends, வணக்கம். இந்த வீடியோல அதாவது ஒரு வீடியோல உள்ள வாட்டர்மார்க்கை எப்படி ரிமூவ் பண்றது அல்லது ஒரு இமேஜில் உள்ள வாட்டர்மார்க்கை எப்படி ரிமூவ் பண்றது நம்மளுடைய வாட்டர்மார்க் அதுல எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ பெரிய பெரிய சேனல்கள்லாம் மீம்ஸ் சேனலா இருக்கட்டும் நியூஸ் சேனலா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தான் ஒரு வாட்டர்மார்க்கை வீடியோல இருந்து ரிமூவ் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபேஸ்புக்ல ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கலாம். அந்த ட்ரெண்டிங்கா போற வீடியோ எடுத்து எல்லா நியூஸ் சேனலையும் போடுவாங்க. இல்ல ஒரு நியூஸ் சேனல்ல போட்டதை இன்னொரு நியூஸ் சேனல்லையும் அதே மாதிரி வரும். அவங்களும் பயன்படுத்தி இருப்பாங்க. சோ எப்படி அப்படின்னா அவங்களுடைய வாட்டர்மார்க் லோகோவை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க அவங்க அவங்களுடைய லோகோவை போட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. யூடியூபர்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய தம்ப்னெயிலுக்காக இமேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். இமேஜ் டவுன்லோட் பண்ணையில அதுல வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க் இமேஜ்ல உள்ள வாட்டர் மார்க்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர் மார்க் மீன்ஸ் அவங்களோட கம்பெனி நேமா இருக்கலாம் இல்ல லோகோவா இருக்கலாம் ப்ராடக்டரோட லோகோ நேம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். சோ அந்த பர்டிகுலர் விஷயத்த வாட்டர் மார்க் மட்டும் ரிமூவ் பண்றது. ஆனா அந்த போட்டோ அப்படியே இருக்கும் அந்த வீடியோவும் அப்படியே இருக்கும். ஆனா வாட்டர் மார்க் லோகோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எப்படி தனியா ரிமூவ் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். மீம்ஸ் சேனலுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனல் மீம்ஸ் சேனல் ட்ரெய்லர் சேனல் ட்ரோல் சேனல் இந்த மாதிரி சேனலுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தாலும் சேனலோட பேர் சட் ஆஃப் ஃபுட் வேர்ல்டு அப்படிங்கிறது. இந்த சேனல்ல என்ன மாதிரியான வீடியோ போட்டுருக்காங்க லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் நிறைய குக்கிங் வீடியோஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபியை பத்தி வீடியோக்கள் போட்டிருக்காங்க. சிம்பிள் ரெசிபி அது மட்டும் இல்ல ஸ்கின் கேர் பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோக்கு மேல இருக்கு அந்த சேனல்ல. கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது சேனல் ஆரம்பிச்சு 250 வீடியோக்கு மேல போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கான்ஃபிடண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்கள் அந்த சேனல்ல பதிவிடப்பட்டுகிட்டே இருக்கும். நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் மற்ற சேனல் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மறக்காம விசிட் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எப்படி ஒரு வீடியோல உள்ள வாட்டர்மார்க்கோ இல்ல இமேஜ்ல உள்ள வாட்டர்மார்க்கோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வாட்டர்மார்க்கை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூடியூப் பத்தி ஏ டு இசட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும். அடுத்தவங்க வீடியோ எடுத்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அது ட்ரோல் சேனல்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய சேனல் நியூஸ் சேனல் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்ல வரும் அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இருக்காது. நிறைய போடக்கூடாது. தேவைப்படுற விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும். நமக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தேவைப்படுதா ஃபேர் யூசேஜ் பாலிசி படி ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வீடியோ தேவைப்படுதா அந்த வீடியோல வாட்டர் மார்க் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் அழிச்சிட்டு நம்ம ஒரு 9 செகண்ட் 8 செகண்டுக்கு பயன்படுத்திக்கலாம். தம்ப்னெயிலுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுதா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த இமேஜ்ல உள்ள வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேருக்கெல்லாம் தம்ப்னெயிலுக்கு ஸ்ட்ரைக் வரணும்னா எல்லாருக்குமே தம்ப்னெயிலுக்கு ஸ்ட்ரைக் வரும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய குரோம்ல சாரி கூகுள்ல இதுலதான் டவுன்லோட் பண்ணி போறோம். ஸோ வாட்டர் மார்க் ரிமூவ் பண்றது எப்படின்னு சொல்றேன். நீங்க வீடியோக்கள் பயன்படுத்துறதும் தம்ப்னெயில பயன்படுத்தணும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்ன கேட்டீங்கன்னா நான் பயன்படுத்த வேணாம்னு தான் சொல்லுவேன். வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிட்டும் பயன்படுத்தாதீங்க வாட்டர் மார்க்கோடையும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி அப்படிங்கறத பாக்கலாம். கண்டினியூவா வீடியோ பாருங்க. ஓகே உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. பிளே ஸ்டோர்ல வந்து ரிமூவ் அண்ட் ஆட் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதுதான் அந்த ரிமூவ் அண்ட் ஆட் வாட்டர் மார்க். நல்ல ஒரு சூப்பரான ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். ரிமூவ் அண்ட் ஆட் வாட்டர் மார்க்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் எப்படி நம்ம வேலை செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். எப்படி இதில் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஆப் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வாட்டர் மார்க் மேனேஜர் அப்படின்னு தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே கொஞ்சம் லோடிங் ஆகும் ஓகே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட ஆட்ஸ் வரும். அதான் ஒரு சின்ன சிக்கல். நான் ஏற்கனவே வந்து இதில் வந்து செலக்ட் வீடியோவில் உள்ள வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணுமா இமேஜில் உள்ளதா இல்லை உங்கள் கேலரியில் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோலேயே வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டேன். இதில் உங்களோட வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணணுமா ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோவில் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணால் தான் அடுத்தது மறுபடியும் ஆட் வாட்டர் மார்க்னு கொடுத்து நம்மளுடைய வாட்டர் மார்க்கை ஆட் பண்ண முடியும். நான் ரிமூவ் வாட்டர் மார்க்னே கொடுக்குறேன். ரிமூவ் வாட்டர் மார்க்னு கொடுத்தாச்சு. உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகிறதுக்கு கேட்கும். உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பிக் பாஸோட ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிக் பாஸோட ஒரு வீடியோ. நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும். லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட லோகோ இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாட் ஸ்டாரோட லோகோ இருக்கும். இந்த ரெண்டு வாட்டர் மார்க்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் என்னோட வாட்டர் மார்க் லோகோவை நான் சேர்த்து நான் இது பண்ண போகிறேன். ஓகே நான் வேணால் சவுண்டை வேணால் மியூட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னைக்கு வெளியான
இது டீசர் பிக் பாஸுக்கானது. ஓகே, இப்போ இந்த மாதிரி சென்டராக நீங்கள் ஓப்பன் பண்ணவுமே இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துடும். இந்த கட்டத்தை கரெக்டாக எந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க கரெக்டாக அந்த வாட்டர் மார்க்கை. இப்போ கீழே ஒரு வாட்டர் மார்க் இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் கீழே, அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இன்னொரு கட்டம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹாட் ஸ்டாருக்கான இதை நான் அப்படியே மறைச்சிட்றேன். மறைச்சிட்டு இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் மேலே இருக்கிற சேவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்றேன். சேவ்ங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ஆகும். இது ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு 100% ப்ராக்ரஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100% ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் போதும், ஒரு 5 செகண்டில் வந்து உங்களுக்கு வீடியோ ரெடி ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சும்மா நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இது இருக்கா, எது நமக்கு வந்து வாட்டர் மார்க்கெல்லாம் ரிமூவ் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, வியூ அப்படின்னு கொடுத்து கீழே மீடியா செலக்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ப்ளே ஆகுது பாருங்கள். பிக் பாஸோடது எந்த வித வாட்டர் மார்க்குமே இல்லை, குவாலிட்டியும் மாறலை, ஓரளவுக்கு நல்ல தெளிவான குவாலிட்டியோடு இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லை, அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டே கிடையாது, அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே நான் ப்ளே பண்ண முடியாது, அப்புறம் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ என்னன்னு தெரியும். ஓகே, வியூ ஒன்று கொடுத்துட்டிங்களா, இப்போ மறுபடியும் வந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் மேலே டிக் மார்க் இருக்கும், டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ போய் அங்கே ஆட் ஆயிரும், எங்கே நம்மளுடைய கேலரிக்கு வந்துடும் வீடியோ. ஓகேங்களா, நம்ம கேலரியிலேருந்து யூடியூப்பில் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி. இப்போ நான் வெளியில் வந்துடுற அந்த ஆப்பை விட்டு என்னோடய கேலரியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேலரியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, சாரி, நான் கேலரியை ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி ஆல்பத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, டவுன்லோடு அதர் ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன், எந்தவித வாட்டர் மார்க்குமே இல்லாமல் ப்ளே ஆகும் பாருங்கள். கேலரிக்கு வந்துருச்சு, எந்தவித வாட்டர் மார்க்குமே கிடையாது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணி இமேஜ்லையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், வீடியோலையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.